என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு சில நிறைய பேர் வந்து பசங்களுக்கோசம் ஃபாரின்க்கு போகிறாங்கங்க, பேரண்ட்ஸும் போகிறாங்க. அப்போ என்ன வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கோசம் இது யூஸாக இருக்கும்னு நான் வச்சுருக்கேன். என்ன வாங்கிட்டு போகிறோம் நம்மளுக்கும் தெரியாது, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் கிடைக்கிற ஐட்டம் எல்லாம் இங்கே கிடைக்குதுமா, நீங்கள் ஒன்றும் வாங்கிட்டு வராதிங்க, இந்தியன் சொல்ல எல்லாமே கிடைக்கும், அதனால் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் கிடைக்குதுங்க, எல்லா ஊர்லேயும், ஃபாரினில் எல்லா கண்ட்ரிலையும், எல்லா ஊர்லேயும் நம்ம இந்தியன் ஸ்டோர் இருக்குது, அங்கே எல்லா ஐட்டமும் கிடைக்குது. உண்மைதான், அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன அகல் விளக்குலேருந்து எல்லாமே கிடைக்குது, நம்மளோட காய்கறிகளும் கிடைக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குது பாருங்கள், இதை வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த நார்த்தங்காய் ஊறுகாய், அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்றது தெரில. நானே வந்து போன வாரம் சென்னை போயிருந்தேன், அங்கேருந்து நான் எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது. அது மாதிரி நார்த்தங்காய் இங்கே கூட இருக்கலாங்க, ஹைதராபாட்டில் இருக்கலாம், பட் அதுக்கு அதோடய பேர் இங்கே என்ன, அது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரில. நான் மார்க்கெட் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், எனக்கு இது கண்ணில் ஆப்பிடல, பட் அது எங்கே விற்கிது என்னென்ன, இங்கே கிடைக்காமல் இருக்காது, பட் எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால் எப்போவுமே நான் ஊர்லேருந்து வரும்போது கொண்டாந்துப்பேன். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய்ங்கிறது எவ்வளோ மருத்துவ குணங்கிறது வயசானவங்க எல்லாருக்குமே தெரியும், யங்ஸ்டர்ஸ்க்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரில. இதை வந்து நீங்கள் வந்து உப்பு போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு, நான் பாய் தான் காய வச்சுருக்கேன்னா காயறது இருக்காது, வெயிலில் காய வச்சு நல்லா ஒரு நல்லா ட்ரையாக காஞ்ச பிறகு நீங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஊருக்கு எந்த ஃபாரின்க்கு எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அது வந்து கொஞ்சமாக சின்ன பீஸு மோர்சா சொட்டு சாப்பிட்டா கூட உங்களுக்கு சாப்பிட்ட ஐட்டம் எல்லாம் டைஜஸ்ட் ஆகிடும். அது வந்து டைஜஷன் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் உள்ளங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் இந்தியாவில் இருக்கவங்களும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு மோர்சாரத்தோடு சாப்பிட்லாம். ஃபாரின்க்கும் கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க, இது ரொம்ப நல்ல ஐட்டமும். ஏன்னா வந்து இப்போலாம் டைஜின் மாத்திரை அதுன்னு வந்திருக்கு, வந்தால் கூட இது இயற்கையாக கிடைக்கல, நம்மளுக்கு நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு காய். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க, அது முக்கியமான ஐட்டமு. கிராமத்தில் அந்த காலத்திலலாம் எங்கள் பாட்டிலாம் வந்து இந்த மோர்சாரம் சாப்பிடும்போது வந்து எலுமிச்சங்காய் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க, இல்லாட்டி நார்த்தங்காய், இது ரெண்டு உப்பு போட்டது எப்போவுமே வீட்டில் இருக்கும், ரெண்டுத்துலையும் எவனுக்கு எது வேணும்னு கேட்டு சாப்பிடும்போது வைப்பாங்க மோர்சாரத்துக்கு, அதை நம்ம சாப்பிட்டு தானே டைஜஸ்ட் ஆகிடும். அதனால் நார்த்தங்காய் ஊறுகாயை நல்லா காய வச்சு அதை இது பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி மணத்தக்காளி வத்தல் இருக்குது பாருங்கள், இந்த மணத்தக்காளி வத்தல் வந்து இப்போ ரெடிமேடாகவே எல்லாமே கடைகளில் கிடைக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், அப்புறம் வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல், இது மாதிரிலாம் கிடைக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டுக்குவாங்க பசங்க, இதில் புளிக்குழம்பு வத்த குழம்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வத்தலாக பார்த்து வாங்கிட்டு போங்க. இது வந்து நாட்டு சக்கரை நான் வாங்கிட்டு வந்தேன், ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், அங்கேயும் கிடைக்குது, பட் எனக்கு இது நல்லா பிடிக்கல, அதுக்கு நான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த நாட்டு சக்கரை வந்து அது கூட உங்களுக்கு இப்போ வந்து சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால எல்லோரும் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டாங்க. இது எல்லா ஊர்லேயும் கிடைக்குமான்னு தெரில, கிடைக்கலன்னா தெரிஞ்சுக்கிட்டு இதுவும் வாங்கிட்டு போயிடுங்க, நாட்டு சக்கரை வாங்கிட்டு போயிடுங்க. இப்போ ஆச்சி நான் கொழுக்கட்டை மாவு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன், வேறு எதுவும் வாங்கிட்டு வரல. அந்த கொழுக்கட்டை மாவு வந்துங்க, அது கொழுக்கட்டை மாவோ என்னென்ன என்ன டிஃபன் செய்கிறமோ எல்லா முறுக்கு மாவோ என்னென்னமோ விற்கிறாங்க ஆச்சியில், அதில் எது வேணுமோ அந்த மாவெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஐட்டம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு பாரம்பரிய உணவு வகைகள்லாம் அதை எடுத்துகிட்டு போகலாம். நாட்டு சக்கரை மாதிரியே நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க, எது இதெல்லாம் கிடைக்காது அதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த தேங்காய் இருக்குது பாருங்கள், நம்ம தேங்காய் வந்து நல்லா உடச்சி மிக்சியில் அடித்து மிக்சியில் பவுடர் பண்ணுவாங்க, பவுடர் பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருவாங்க, காய வச்சுட்டு அதை மிக்சியில் திருப்பி அடித்து பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லேயுமே தேங்காய் முழு தேங்காய் நம்மளுக்கு கிடைக்காதுங்க, கிடச்சா கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், தேங்காய் கூட டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தேங்காயை வந்து அங்கே ரெடிமேட் விற்கிறாங்க, அந்த தேங்காயோட திப்பி தாங்க விற்கிறாங்க, பாக்கெட்டில் யூஎஸில் பார்த்தேன் நான், தேங்காயோட திப்பி இருக்கு இல்லைங்களா, அதோடய சத்தெல்லாம் போன பிறகு அந்த திப்பியை மட்டும் பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க, அதில் எந்த ஒரு மண்ணுமே இல்லை. அதனால் வந்து அதில் இருக்க அந்த சத்தெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில, வெறும் திப்பியை மட்டும் பாக்கெட்டில் போட்டு இந்தியன் சொல்ல வச்சுருக்காங்க நான் பார்த்தேன். அதேமாதிரி திப்பியெல்லாம் வாங்காதீங்க, நம்மளே தேங்காய் உடச்சி மிக்சியில் அடித்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டோம், மிக்சியில் வந்து அடித்த உடனே பவுடர் ஆகிடும், அது நல்லா காய வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சி போயிடும், காஞ்ச பிறகு அப்படியே கூட எடுத்துகிட்டு போகலாம், அப்படி எடுத்து திருப்பியும் பவுடர் மாதிரி மிக்சியில் அடித்து கூட எடுத்து போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண்டி அதுமாதிரி எடுத்துகிட்டு போங்க. அவங்க என்ன செய்வாங்க, யூஎஸ் போனாங்கன்னா 6 மாதம் போவாங்க, 6 மாதம் போனாங்கன்னா ஒரு 10 தேங்காய் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா சருகு மாதிரி ஆன பிறகு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு போவாங்க, நான் பார்த்துருக்குறேன். அதுமாதிரி தேங்காய் யூஸ் பண்ணுறவங்க சமையலுக்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் இன்னொரு அவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்னொன்று அவங்கள்ட்ட பெரிய கருவேப்பிலை மரம் இருக்குது, அதை நல்லா பூ போட்டு நல்லா கழுவி வீட்டுக்குள்ளேயே உணர்த்திடுவாங்க, நல்லா பழைய துணியை போட்டு நல்லா புடைய போட்டு நல்லா காட்டன் புடைய போட்டு நல்லா ஒரு வாரம் நல்லா உணர்த்தி வச்சுருவாங்க, உணச்சி நல்லா சருகு மாதிரி ஆகிடும்,
அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அது வந்து அந்த பவுடர் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சிங்களா, அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த கருவேப்பிலை கிடைக்கிறது இல்லை. அங்கே ஊர் ஃபாரின்ல எல்லா கண்ட்ரிலையுமே கிடைக்காதுங்க, நிறைய கண்ட்ரியில் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு கருவேப்பிலை நம்ம மருத்துவ குணம் உள்ளங்கிறது எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு நம்மளுக்கும் தெரியும். அதனால் வந்து அது வந்து கிடைக்கலன்னு நம்ம அங்கே போய் வருந்தப்படுறத விட அது கட்டாயம் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கருவேப்பிலை அது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு போடலாம். அப்புறம் வந்து இப்போலாம் வந்து முருங்கை பவுடர் பொடியெல்லாம் கூட கிடைக்கிது. முருங்கைக்கீரையோட பொடிங்கெல்லாம் கடைங்களில் ரெடிமேடாக கிடைக்குது, அது மாதிரி வாங்கிட்டு போகலாம். முருங்கைக்கீரை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க முருங்கைக்கீரை பொடி கூட வாங்கிட்டு போகலாம். அப்படி வீட்டில் வசதி இருக்குது, எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குன்னா அதை நல்லா காய வச்சு அதை கூட பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காத ஐட்டம்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பசங்க. இதில் வந்து எல்லா ஹெர்பல் ஐட்டம்ஸும் நம்மளுக்கு உடம்புக்கு நாட்டு நம்ம நாட்டோட பாரம்பரிய உணவுகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையில்லாமல் இந்த எண்ணெய் பருப்பு இந்த மாதிரி அரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாதீங்க. ஏன்னா அதெல்லாம் அங்கே நல்லா தாராளமாக கிடைக்கும். ஏன்னா அங்கே ஃபாரினில் இருக்கிற பசங்க நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இதுமாரி ஐட்டம் கிடைக்கிற ஐட்டம் வாங்கிட்டு போகணும்னு வச்சிங்களா, இதே வாங்கிட்டு வந்தான்னு கேட்பாங்க. அதனால் அதை வாங்கிட்டு போகிறீங்க. அது மாதிரி வந்து இந்த அந்த அடையாறு ஆனந்த பவன் மாதிரி இடங்களில் அந்த கை முறுக்குன்னு ஒன்று விற்கிறாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாக்கெட் பெரிய பெரிய 100 ரூபீஸாக அந்த பாக்கெட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முறுக்கு அது நீங்கள் வந்து முறுக்கு மாவு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே சுட்டு கொடுக்கலாம். அது இல்லாமல் இந்த கை முறுக்கு அடையாளம் அந்த கை முறுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சிங்க, அதனால 100 ரூபீஸ் ஒரு பாக்கெட்டு. அது நீங்கள் வந்து உங்களுக்கு லக்கி அது குறைச்சலாக இருந்ததுன்னா எவ்வளோ வேணால் நல்லா பேக் பண்ணி உடையாமல் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சிங்க, அது வந்து அந்த பசங்க அது வந்து அதிகமாக உங்களுக்கு 100 ரூபீஸும் ஒருத்தவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டுருவாங்க. என்ன அங்கே வந்த ஊருக்காரங்களாக கூட அங்கே பசங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கூட யாருக்காக இருந்தாலும் அது ஒரு பாக்கெட் ஒன்று ஆளுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்தா கூட கிஃப்டாக கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுவாங்க. அது நல்லாவே இருக்கும். இப்போ வந்து ஸ்வீட்ஸ்லாம் யாரும் சாப்பிடாதனால அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு பசங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், அப்படி இல்லாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கறனாலும் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் உடையாமல் இருக்கிற மாதிரி நீ கொஞ்சம் நல்லபடியாக அதை பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு கிடைக்காத ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போனால நம்மளுக்கு நம்மளுக்கும் வந்து ஊரில் பசங்களுக்கு வாங்கிட்டு போகணும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கிடைக்காத ஐட்டம் தான் எடுத்துகிட்டு போகணும், கிடைச்ச ஐட்டம் எக்காரத்தை கொண்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. நன்றி, வணக்கம்.